Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சாண்டில்யனின் கடல் புறா அத்தியாயம் 19. புதிய பொறுப்பு. மனிதனை எதுவிட்டாலும் விடாவிட்டாலும் இளமையில் ஏற்படும் பழக்க வழக்கங்கள் மட்டும் விடுவதில்லை. இயற்கையின் காரணமாகவோ செயற்கையின் காரணமாகவோ பரம்பரையின் காரணமாகவோ பக்க சூழ்நிலையின் காரணமாகவோ இளவயதில் மனிதனை பிடித்துக் கொள்ளும் குணாதிசயங்கள் ஆயுள் முடிவு மட்டும் அவனை பீடிக்கவே செய்கின்றன. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று தமிழ் பழமொழி காரணமில்லாமல் ஏற்பட்டிருக்கிறது. வாழ்க்கையின் அனுபவத்தின் காரணமாக ஆன்றோர்களால் வகுக்கப்பட்ட அந்த பழமொழியை இளவல்லவன் அறிந்துதான் இருந்தான். ஆனால் அத்தகைய ஒரு தொட்டில் பழக்கம் சுடுகாட்டையே என்று கடற்கரை மணலில் சிருஷ்டிக்கும் என்பதை அவன் கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை. அப்படி எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட அந்த விபரீதம் எதற்கும் கலங்காத அவனை மட்டுமல்ல கடற்கரையில் குழுமி நின்ற அந்த மாபெரும் கூட்டத்தையே திக்பிரமையில் ஆழ்த்திவிட்டது. கண்ணிமைக்கும் நேரத்தில் நிகழ்ந்துவிட்ட அந்த விபரீதத்துக்கு காரணம் அனைவருக்கும் புரிந்திருந்தாலும் குற்றம் யாருடையது என்பதும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இருந்ததாலும் கண்ணெதிரை மணலில் சாய்ந்து கிடந்து குருதியில் தரையை நனைத்து கொண்டிருந்த அந்த மனிதனுடைய மரணத்தால் எந்த வினாடியிலும் அந்த கொலையை விட பன்மடங்கு அதிகமான விபரீத நிகழ்ச்சிகள் அந்த கடற்கரையில் ஏற்படலாம் என்ற நினைப்பு அங்கு குழுமியிருந்த மக்களிடையே பெரும் கிளியை விளைவித்திருந்ததால் மூச்சு விடும் சக்தியும் கூட இழந்தது போல அந்த கூட்டம் நின்றிருந்தது. திடீரென மின்னல் வேகத்தில் அமீரின் குருவால் விளைவித்து விட்ட அந்த கோர கொலைக்கு அமீரை எந்த விதத்திலும் குறை கூற முடியாது என்பதை இளையவல்லவன் உணர்ந்தே இருந்தான். வெகு வேகமாக தன் தலைமேல் இறங்கிய விவலன் வாளை தன் வாளால் தடுத்து சரேல் என்று கீழே இறக்கி பாலூர் பெருந்துறையில் காஞ்சனாதேவி தன்னிடம் கையாண்ட அதே முறையில் கையாண்டு தன் வாளால் விவ்வலன் வாளை ஒரு சுழற்று சுழற்றி கையை விட்டு பறந்து போகும்படி செய்ததும் அன்றைய இரவு நிகழ்ச்சியின் முடிவு இன்பம் ததும்பும் சுப முடிவாக இருக்கும் என்பதும் நினைத்தான் இளையவல்லவன். ஆனால் விவ்வலன் எச்சரிக்கையால் கட்டுப்பட்டிருந்ததாலும் பூர்வகுடி தலைவர்களின் இயற்கை குணம் போகாதென்பதையும் அவர்கள் ஆக்ரோஷமும் கோபமும் வந்தால் எதற்கும் குருவாளை எடுத்து வீசிவிடும் பழக்கமும் அவர்களை விட்டு விலகாதென்பதையும் ஏழளவும் எண்ணாத இளையவல்லவன் விவ்வலன் நிராயுதபாணியாய் இறைக்க இறைக்க எதிரில் நின்றதும் தன் வாளை பக்கத்தில் இருந்த கண்டியத்தேவன் கையை நோக்கி எறிந்துவிட்டு விவ்வலனை சமாதானப்படுத்தும் நோக்கத்துடன் அவனை நோக்கி இரண்டடி எடுத்து வைத்தான். விவ்வலன் போரில் சளைக்க ஆரம்பித்ததுமே செய்த ஆணையையும் சொந்த நிதானத்தையும் இழந்துவிட்ட மற்ற மூன்று பூர்வகுடி தலைவர்களில் ஒருவன் விவ்வலன் வாள் ஆகாயத்தில் பறந்ததுமே அடியோடு நிலைகுலைந்து போய் தன் குருவாளை இடைக்கச்சையில் இருந்து உருவி இளையவல்லவனை நோக்கி குறிவைத்து கையை ஓங்கினான். நால்வர் வந்த சமயத்திலிருந்தே அவர்களிடம் சிறிது நம்பிக்கை வைக்காமல் அவர்கள் மீதும் ஒரு கண் வைத்து கொண்டே இருந்த அமீரின் பெருவிழிகள் அந்த தலைவனின் முகபாவத்தையும் அவன் கை இடையை நாடி குருவாளை சரையிலென எடுத்ததையும் கவனித்தன. அந்த தலைவன் அந்த கையை குறிவைக்கும் மட்டுமே பொறுத்து அமீரின் வலதுகை மின்னல் வேகத்தில் தனது இடையிலிருந்து எடுத்த குருவாளை வீசிவிடவே குறிவைத்த கை குறிவைத்தபடியே ஆகாயத்தை நோக்கி நிற்க அலர முயன்றவாய் அகல திறந்தபடியே நின்றுவிட பேச்சு மூச்சில்லாமல் வேறற்ற மரம் போல் மணலில் தட் என்று சத்தத்துடன் சாய்ந்து விட்டான் அந்த பூர்வகுடி தலைவன். இம்மி கூட அப்படியோ இப்படியோ அகலாமல் சரியாக இதயத்தின் மத்தியில் ஒரு எலும்பை முறித்து கொண்டு ஊடுருவி பாய்ந்து விட்ட அமீரின் குருவாளின் பிடி மிக பயங்கரமாக மல்லாந்து கிடந்த அந்த தலைவரின் மார்பில் நட்டுக்கொண்டு நின்றது. அதிலிருந்து குமிழியிட்ட குருதி மணலில் ஊறிக்கொண்டிருந்தது. மிக பயங்கரமாக நிகழ்ந்துவிட்ட அந்த விபரீதத்தில் இளையவல்லவன் மட்டுமல்ல விவ்வலனும் பலவர்மனும் கூட திக்பிரமை அடைந்து சில வினாடிகள் என்ன செய்வதென்று அறியாமல் நின்று விட்டான். திக்பிரமை அடைந்த அந்த அத்தனை பேரையும் ஊடுருவியது அமீரின் ராட்சத குரல். எங்கள் தலைவர் இங்கு யாரையும் கொல்ல வரவில்லை, கொலையை தடுக்க வந்தார். அவர் முதுகுப்புறத்தில் முதலில் கத்தி வீசப்பட்டது, இப்போது அறப்போரிட்டு விவலனை கொல்ல இஷ்டப்படாமல் நிராயுதபாணியாக்கி பிழைக்க விட்டு அவர் மார்புக்கு கத்தி குறிவைக்கப்பட்டது. ஆகையினால்தான் இன்பமாக முடிய வேண்டிய இந்த விழாவில் இப்படி ஒரு அனாவசிய கொலை நடந்தது. எனது கச்சையில் இன்னும் மூன்று குருவாளர்கள் இருக்கின்றன. எங்கள் தலைவருக்கு தீங்கிழைக்க யார் அசைத்தாலும் அதோ அந்த கொலைஞனுக்கு ஏற்பட்ட முடிவு ஏற்படும் என்ற சந்தேகம் வேண்டாம் என்று கடமையுடன் கரகரப்புடன் அறத்தோடு ராவினால் ஏற்படும் ஒலியில் எழுந்த அமீரின் சொற்களை கேட்ட விவ்வலனும் பலவர்மனும் மற்றும் பலரும் அமீர் இருந்த இடத்தை நோக்கினார்கள். வட்டமாக நின்று கூட்டத்தில் இருந்து இரண்டடி முன்னால் தள்ளியும் சண்டையிட்ட இருவர் பலவர்மன் முடிந்தவன் ஒருவன் போக
மீதியிருந்த இரண்டு பூர்வகுடி தலைவர்கள் இவர்கள் அத்தனை பேரையும் கூடிய வரையில் கவனிக்கும் வகையிலும் குருவாள்கள் செருகியிருந்த இடைக்கச்சையை வலது கையால் தடவிக்கொண்டும் நின்றிருந்தான் அமீர். அவன் இதழ்களில் குரோத குறுநகை மண்டி கிடந்தது. பெரிய விழிகளில் பயங்கர பார்வை இருந்தது. அங்கிருந்த பெருங்கூட்டத்தையே நாசமாக்கிவிடக்கூடிய பெரிய அரக்கன் போல காட்சியளித்த அமீரை கண்டு எதற்கும் அஞ்சாத பூர்வகுடி வீரர்களும் அச்சமடைந்தார்கள். யார் இளைவல்லவனை நோக்கி அசைந்தாலும் அங்கே பிணமாகிவிட வல்ல அரக்கன் கட்டளையை மீறி அசைய தைரியம் இல்லாமல் அந்த கூட்டம் முழுதுமே பீதியடைந்து சலனமற்று நின்றது. திடீரென்று நிகழ்ந்துவிட்ட கொலையின் விளைவாக திகை பெய்திய விவலனை அணுகை எடுத்த முயற்சியை கைவிட்டு சட்டென்று நின்ற இடத்திலேயே ஒரு வினாடி நின்றுவிட்ட இளையவல்லவன் அமீர் மற்றவர்களை எச்சரித்து முடித்ததும் தனது கண்களால் பலவர்மனையும் மற்றவர்களையும் ஒருமுறை ஏறெடுத்து நோக்கினான். அமீரின் வன் சொற்கள் வெற்று சொற்கள் அல்ல என்பதை அவர்கள் அனைவரும் உணர்ந்து கொண்டிருப்பதையும் அத்தனை பேரும் அப்பொழுது நிகழ்ந்த கொலையை விட அடுத்து நிகழ இருக்கும் விளைவுகளை பற்றிய கவலையுடன் இருப்பதையும் புரிந்து கொண்டு தனது நடைமுறையை நிர்ணயித்துக் கொண்டான். அனைவரையும் அமைதியுடன் இருக்கும்படி கையமர்த்திய இளையவல்லவன் விவரனை ஏறெடுத்து சில வினாடிகள் நோக்கிவிட்டு கேட்டான். இந்த விபரீத்தை இத்துடன் நிறுத்தலாமா, மேற்கொண்டு இதன் விளைவுகள் தொடர வேண்டுமா என்று. விவலன் முகம் கோபத்தால் கொதித்ததா, பயத்தால் வியர்த்ததா, துன்பத்தால் துக்கித்ததா என்று சொல்ல முடியாதபடி பலவித மாறுபாடுகளை அடைந்து கொண்டிருந்தது. சற்று தூரத்தை இறந்து கிடந்த தன் சக தலைவனையும் பார்த்து பலவர்மனையும் பார்த்தான் அவன் ஒரு வினாடி. அமீர் எச்சரிக்கை செய்து முடிந்ததுமே தன் உணர்ச்சிகளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அர்த்தபுஷ்டியுடன் தன் காவல் வீரர்களை பார்த்துவிட்டு அக்ஷயமனை கோட்டை தலைவன் முகத்திலிருந்து அவனது மனப்போக்கை எந்தவிதிலும் புரிந்து கொள்ள முடியாத விவலன் தனது மற்ற இரு சகாக்களையும் நோக்கினான். அவர்கள் முகத்தில் கோபத்திற்கு பதில் அச்சமே நிலவி கிடந்ததை கண்டதும் மிகுந்த வெறுப்புடன் மறுபடியும் இளையவல்லவனை ஏறிட்டு நோக்கினான். அந்த வெறுப்பு பூர்ணமாக மண்டிய குரலில் எனது நண்பர்களில் ஒருவன் இறந்து கிடக்கிறான் என்று கூறவும் செய்தான். வருந்துகிறேன், ஆனால் குற்றம் என்னுடையதல்ல, திட்டமாக வந்தது இளையவல்லவன் பதில். குருவாள் அறிந்தவன் உனது உபதலைவன் என்று எரிச்சலுடன் சுட்டிக்காட்டினான் விவலன். தலைவன் கொலையை விரும்பாத உபதலைவன் நான் என்று பதிலளித்தான் இளையவல்லவன். இறந்த இறந்த நண்பனுக்கு சற்று சுற்றம் அதிகம், அவர்களுக்கு என்ன பதிலை நான் சொல்வது? செய்த குற்றத்தை எடுத்து சொல். கொலை முயற்சி குற்றம் என்று எங்கள் குலத்தார் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஏன்? கொலை எங்களுக்கு சர்வசகஜம், அது எங்களுக்கு பழக்கம். அந்த பழக்கத்தையும் இங்கு வருடா வருடம் ஏற்படும் குழப்பத்தையும் தடுக்க அகூதாவின் உபதலைவன் வந்திருக்கிறான் என்று உன் குலத்தாருக்கு சொல். சொல்கிறேன், ஆனால் அதன் விளைவு என்ன? பலவர்மனுக்கு தெரியும் என்று கூறிய விவலன் இளையவல்லவனை நோக்கி முதுகை திருப்பிக் கொண்டு தூர விழுந்து கிடந்த தனது கத்தியை கூட திரும்பி பெற முயலாமல் விடுவிடுவென்று தனது சகாக்களை நோக்கி நடந்தான். தனது வீரர்களில் இருவருக்கு கண்ணால் சமிச்சை செய்து இறந்தவர் சடலத்தை தூக்கி வரச் செய்து அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறினான். அவன் சகாக்கள் இருவரும் துணை வீரர் 50 மறுகூட அவனை தொடர்ந்து சென்றார்கள். அவர்கள் கண்ணுக்கு மறையும் வரை அவர்களையே பார்த்து கொண்டிருந்த கூட்டம் அவர்கள் உருவங்கள் மெல்ல மறைந்ததும் இளையவல்லவனை நோக்கினார். இளையவல்லவன் ஏதோ பெரும் சங்கடம் நீங்கியதற்கு அறிகுறியாக சாந்தி பெருமூச்சு விட்டு பலவர்மனை நோக்கினான். வாழ்போர் தொடங்கிய வினாடியிலிருந்தே ஆசனத்தை விட்டு வேறு பக்கம் வந்துவிட்ட பலவர்மன் அத்தனைக்கும் பிறகு திரும்ப ஆசனத்தை நாடாமல் நின்ற இடத்திலேயே நின்றான். விவலன் இருந்த வரையில் கட்டுண்டு கிடந்த அவன் உணர்ச்சிகள் விவலனின் தலை மறைந்ததும் சிதறிவிடவே இளையவல்லவனை எரித்து விடுவது கூட பார்த்தன் அவன் கண்கள். இளையவல்லவரே, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் நெருப்பை அடைத்து விட்டதாக மனப்பால் குடிக்க வேண்டாம். இப்பொழுதுதான் நெருப்பை கிண்டி விட்டிருக்கிறீர்கள். அந்த நெருப்பு இந்த கோட்டை, இங்குள்ள மக்கள், உமது கப்பல் அனைத்தையும் சுற்றறிக்கப் போகிறது. இதுவரை வருடா வருடம் ஒரு நாள் மட்டும் இந்த கடற்கரையில் சில கொலைகள் நடக்கும். இனி ஒவ்வொரு நாளும் கொலை, களவு, மக்கள் கடத்தி செல்லப்படுவதல் அனைத்தும் அக்ஷயமனையில் நடக்கும். பதக்கினத்தாரின் பழிவாங்கும் சுபாவம் எத்தனை என்பதை நாம் அனைவரும் வெகு சீக்கிரம் உணர்வோம் என்று சொற்களை கணப்பொறிகள் போல உத்திர்த்தான் பலவர்மன். அவன் வார்த்தைகள் அங்கு குழுமியிருந்த கோட்டை குடிகளிடம் கடற்கரை கொள்ளை கூட்டத்திடமும் மிகுந்த அச்சத்தை விளைவித்ததை அவர்கள் முகபாவங்களிலிருந்து அன்று கண்டுபிடித்த இளையவல்லவன் மிகுந்த நிதானத்துடன் பதில் சொன்னான். மக்களை காக்க வேண்டியது மன்னன் கடமை. ஸ்ரீவிஜய மன்னனின் பிரதிநிதி இங்கு நீர். இங்கு நாகரீக நிர்வாகம் நடக்காததால் அநாகரீக பூர்வ குடிகளின் கொடுமையை சாதாரண குடிமக்கள் பலியாக வேண்டியிருக்கிறது. உங்கள் காவலரை பலப்படுத்துங்கள் பலவர்மரை. ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதி ஒருவன் காட்டு மிராண்டிகளுக்கு பயந்து அநாகரீகம் அரசாங்கம் நடத்துகிறான் என்ற அவப்பெயர் சரித்திரத்தின் ஏடுகளில் ஏறாத வண்ணம் பார்த்து கொள்ளுங்கள். மக்களின் துணிவும் அரசாங்கத்தின் திறமையும் இணைந்தால் சாதிக்க முடியாத உலகத்தில் எதுவும் இல்லை. என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் இந்த கொள்ளையருடன் கடற்கரையில் தங்கப் போகிறேன். இன்னும் சில நாட்களுக்கு
இங்கு கடற்கரையில் பூர்வகுடி பிசாசுகளின் நடமாட்டம் ஒடுக்கப்படும். மனிதனை தின்னும் அந்த அதனால் அநாகரிக வர்க்கத்தின் காற்று இந்த பக்கத்தில் அடிக்காது. நீங்கள் ஒத்துழைத்தால் கோட்டைக்குள்ளும் அவர்கள் நடவடிக்கையை நாங்களே ஒடுக்குவோம். மிகுந்த அலட்சியத்துடனும் துடிவுடனும் இளையவல்லவன் கூறிய அந்த சொற்களுக்கு பதில் சொல்லும் நிலையில் பலவர்மன் இல்லை. அவன் உள்ளத்தில் ஏதேதோ எண்ணங்கள் எழுந்து சுழன்று கொண்டிருந்தன. அந்த இரவு நிகழ்ச்சியில் எதுவரை ஏற்படாத பல அரசியல் சிக்கல்கள் ஏற்பட்டு விட்டதை அறிந்ததால் விவரமான பதில் ஏதும் சொல்லாமல் மீண்டும் நாம் சந்தித்தோம் என்று கூறிவிட்டு கடற்கரை விட்டு செல்ல வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய தன் வீரர்களுக்கு உத்தரவிட்டான் பலவர்மன். இரண்டே நிமிடங்களில் அவரது பொன்னிற புறவியும் மஞ்சள் அழகியின் வெண்ணிற புறவியும் கொண்டு வரப்பட்டன. தனது புறவியில் ஏறிக்கொண்ட பலவர்மன் அனைவரும் செல்லலாம் என்பதற்கு அறிகுறியாக கூட்டத்தை நோக்கி கையை ஆட்டினான். அதுவரை பலதரப்பட்ட உணர்ச்சிகளில் வசப்பட்டு நடன மேடையில் நின்ற மஞ்சள் அழகி மேடையை விட்டு இறங்கி தனது புறவி அருகில் வந்தான். இளையவல்லவன் அவளை அணுகி அவளுக்கு கைலாகு கொடுத்து இடையையும் மற்றொரு கையால் தாங்கி அவள் புறவி மீது ஏற உதவினான். புறவி மீது அமர்ந்த அவள் அவனை நோக்கி புன்முறுவல் கொட்டினாள். தன் இடையில் அப்பொழுதும் பதிந்து நின்ற அவன் கையை தன் கைவிரல்களால் லேசாக அழுத்தவும் செய்தாள். அடுத்த வினாடி பெரும் குழப்பத்துக்குள்ளானவள் போல் திடீரென புறவியை தட்டிவிட்டாள். அந்த புறவியின் வேகத்திணைக்கு இணையாக பலவர்மன் புறவியும் விரைந்தது. முன்னும் பின்னும் காவலர் சென்றனர். அவர்கள் கோட்டையை அணுகி கோட்டைக்குள் நுழையும் வரையில் அவர்களையே பார்த்து கொண்டு நின்ற இளையவல்லவன் கடைசியாக திரும்பி அந்த கொள்ளை கூட்டத்தை நோக்கினான். அங்கு யார் முகத்திலும் மகிழ்ச்சி இல்லை. அச்சமும் துன்பமுமே மண்டி கிடந்தன. இன்பத்தில் துன்பம் இருப்பதால் மஞ்சள் அழகி சொன்னது எத்தனை உண்மை என்பதை நினைத்த இளையவல்லவன் மிகுந்த மரச்சங்கடத்துடனேயே தனது மாலுமிகளுடனும் தனது மரக்கலத்தை அடைந்தான். மரக்கலத்தை அடைந்தவன் நேராக தனது அறைக்கு சென்று பஞ்சடையில் படுத்தான். படுத்து நிலைமையை சந்திக்க சிந்திக்க தனக்கு சம்பந்தமில்லாத பெரும் பொறுப்புகள் தனது தலையில் சுமத்தப்படுவதை உணர்ந்தான். அவன் எத்தனையோ பொறுப்புகளை பற்றி நினைத்தான். ஆனால் அவன் அடியோடு நினைக்காத அணுவளவும் எதிர்பாராத முடியாத மற்றொரு பொறுப்பு மன்றிரவில் அக்ஷயமுனை கோட்டைக்குள் உருவாகி கொண்டிருந்ததை அவன் உணரவில்லை. அதை மட்டும் அவன் உணர்ந்திருந்தால் கண்டியத்தேவன் இஷ்டப்பட்டாலும் இஷ்டப்படாவிட்டால் அன்றிரவே அந்த துறைமுகத்தை விட்டு தன் மரக்கலத்தை வெளிக்கிளப்பியிருப்பான். விதி அவனை ஓடவிடவில்லை. அந்த பொறுப்பெனும் தலையை அவன் கால்களுக்கு பூட்டவே செய்தது. தொடரும்.